ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோலாம் பிஜிடிஆர்பி சைக்காலஜி கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7, சரிங்களா? யூனிட் 7லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ளே போகலாம் பாங்க. எஜுகேஷன் இனோவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து டாபிக்கு. எஜுகேஷன் இனோவேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இனோவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இன்வெர்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராப்ளம்காக உருவாக்குறது, இல்லைன்னா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம உருவாக்குறது அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து லாங் டைமாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம புக்கை வச்சு படிப்போம், இல்லைனா வந்து போர்டில் பிளாக் போர்டில் எழுதி போடுவாங்க, அதை பார்த்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க, அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் எழுதுவாங்க, ஸ்லேட்டில் எழுதுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து நோட் புக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதை தான் வந்து பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் ஆகாக என்னாச்சு அப்படின்னா, புக்கில் வந்துட்டு இன்னும் கலர் பிக்சர்ஸு அது மாதிரி கொஞ்சம் புக்கெல்லாம் பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட், படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி கொஞ்சம் ஒரு இனோவேஷன்ஸ் வந்து என்ன வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எஜுகேஷன்ஸ்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு, இல்லைங்களா? எஜுகேஷன் இனோவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில்ட்ரனோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து தடங்களாக இருக்குது, கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னா, அதுக்கான என்ன இனோவேஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எஜுகேஷன் இனோவேஷன் சொல்லலாம். இப்போல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் எல்லா பக்கம் காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு விஷுவலேஷன் வந்துருச்சு, வீடியோ கிளாஸஸ் வந்துருச்சு. அதாவது சின்ன ப்ரைமரி ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரைம்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோவே போடுறாங்க, இல்லைங்களா? அந்த வீடியோ மூலிமா அவங்க அந்த ரைம் அப்படியே கேட்டு பார்க்குற மூலிமா அந்த ரைம் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஈஸியாக ஸ்டோர் ஆயிடுது. அதே மாதிரி தான் இப்போ சயின்ஸில் பார்த்துட்டா நம்ம வந்து ஒரு பார்ட்டையும் வந்துட்டு நல்லா விஷுவலைஸ் பண்ணி இது இந்த பார்ட்டுன்னு சொல்லி குறித்து நல்லா டிஸ்பிளே பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு விஷுவலாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா அப்சர்வ் ஆகி இதாகிடுது. ஸோ அந்த இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனில் எது மாதிரி இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதா வந்து எஜுகேஷன் இனோவேஷன் சொல்கிறது, ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன் இனோவேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரியேட் சம்திங் நியூ. அதை நான் சொன்னேன்ல, நார்மலாக இருக்கிறதுல வந்து புதுசாக நம்ம எந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ எப்போவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் நம்ம வச்சுருப்போம், அது இல்லாமல் ஒரு கிரியேட் சம்திங்கை வந்து லாங் டைம் இம்பார்ட்டாக எஜுகேஷனுக்கு வந்துட்டு சொல்லி எஜுகேஷனில் வந்து ஒரு விஷயத்தை வந்து லாங் டைமாக சொல்லி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எந்த விஷயத்தை எஜுகேஷனுக்காக இனோவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா எஜுகேஷன் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் 7th யூனிட்டில் சிலபஸ் பார்த்துட்டிங்கனாவே மீனிங் ஆஃப் எஜுகேஷன் இனோவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஜுகேஷன் இனோவேஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து அடுத்த டாபிக் பார்த்தோம்னா நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா, தாகூரோட எஜுகேஷன் ஃபிலாசபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக போயிட்டோம், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தாகூர், ரபீந்திரநாத் தாகூர் டு எஜுகேஷன். இப்போது உங்களுக்கு சிலபஸில் ரபீந்திரநாத் தாகூரோட சாந்தி நிகேதன் ஸ்கூலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆத்தர்ஸ் கொடுத்து அவங்களோட ஃபிலாசபிக்கல் தாட்டோ இல்லை வந்து அவங்களோட ஸ்கூலு இல்லை அவங்களோட தியரிஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆத்தர்ஸோட பயோ நம்ம படிக்கணும், சின்ன ஒரு பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா கொட்டேஷன்ஸு அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, எது மாதிரி விஷயத்தை வந்துட்டு இனோவேஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனில் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஏன் இந்த 7th யூனிட்டில் வந்து இனோவேஷனுக்கு அப்புறம் இவங்க நம்ம கண்டினியூஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 7th யூனிட்டில் என்னென்ன டாபிக் கொடுக்குறதுன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன், என்னென்ன டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இம்பார்ட்டண்ட் டாபிக்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் வந்து ரபீந்திரநாத் தாகூர் வருவார். இப்போ ரபீந்திரநாத் தாகூர் யார், அவரோட பேக்ரவுண்ட், நெக்ஸ்ட்டு அவர் எஜுகேஷனுக்காக என்ன பண்ணியிருக்காரு, சாந்தி நிகேதன் ஸ்கூல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோவில் கன்யூ பண்ணுவோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தாகூர், நம்ம ரபீந்திரநாத் தாகூரை தெரிஞ்சுக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும், இருந்தாலும் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் இருக்கலாம், அதனால கொடுத்துருக்கேன். தாகூர் வந்து எங்கே பவுன் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் 1861 பவுன் ஆயிருக்காரு, சரிங்களா? May 6, 1861. இவர் வந்து இப்போ தாகூர் வந்து எஜுகேஷன் ஃபிலாசபி கொடுத்துருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஸ்கூலில் போய் படிச்சிருக்காரா, இது பண்ணி படிச்சிருக்காரா, அது பண்ணி படிச்சிருக்காரா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே அவரோட எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்கூல் அதாவது வீட்லேயே வந்து டியூட்டர் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதாவது
ஆசிரியர் வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நான் ப்ரைவேட் எஜுகேஷன் போட்டிருக்கேன். இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் போய் படித்தாருன்னு இல்லை, ப்ரைவேட் எஜுகேஷன் அப்படின்னா அவருக்கு வந்து வீட்டிலே வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறதா வந்து ப்ரைவேட் எஜுகேஷன், சரிங்களா? அது முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, இங்கே இங்கிலாந்து லண்டன் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு லா படிக்கிறாரு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1877 வந்து லா படிக்கிறார். இப்போ வந்து இவர் எந்த செஞ்சுரியில் வந்து பிறந்திருப்பாரு அப்படின்னு பாருங்கள். இப்போ 1861 அவர் வந்துட்டு 19th century வந்து பிறந்திருப்பாருங்களா. இப்போ 19th century ஆள் தான் இவர் இல்லைங்களா. அப்போ 19th century வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹோம் டியூட்டர். இவர் ஒரு இவரோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலி தான், ஒரு செட்டில்ட் ஃபேமிலி தான். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அவரோட நேஷனலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்காலி தான், பெங்காலியில் தான் ஃபஸ்ட்டு இவரோட ஒர்க்கெல்லாம் இருக்கும். லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். இப்போ என்ன அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபிகர் வென் ஹி புக் கீதாஞ்சலி, அதாவது இவர் ஒரு வேர்ல்டு ஃபிகர்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுவார். அந்த புக்கு வந்துட்டு பப்ளிஷ் ஆகி டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும், சரிங்களா? நோபல் ப்ரைஸ் அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் வாங்கினாவே அவங்களாம் நல்லா பெரிய ஆளுங்க தானே. அப்போது நோபல் ப்ரைஸ் வாங்கினங்காட்டி இவரை வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுவார். அந்த நோபல் ப்ரைஸ் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1913. உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஷினாக வருங்க, அதனால தான் நான் வந்து பாக்ஸ் போடுறேன். 1913 வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. இன்னும் இவர் வந்து இன்னும் என்னவா இருக்கார், அதாவது இவரோட ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயட்டாக இருக்கார், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராக இருக்கார், பிளே ரைட்டராக இருக்கார், நாவலிஸ்டாக இருக்கார். இது மாதிரி நிறைய இதில் வந்து இன்வால்வ் ஆகி அவருக்கு இப்போ வந்து ஒரு ஆத்தர் அப்படின்னு எடுத்துட்டாவே, ஒரு போயம் எழுதுறவங்க, ஒரு கவிஞர் அப்படின்னு எடுத்துட்டாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட தாட்ஸை வந்துட்டு அவங்களோட வேர்க்ஸ் மூலிமா, அதாவது அவங்களோட அவங்க கொடுக்குற அந்த பதிகங்கள் மூலிமா வந்து அவங்களோட தாட்ஸை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இப்போ பாரதியார் வந்துட்டு விடுதலைக்காக பேசுகிறாரு, விடுதலைக்காக போராடினாரு அப்படின்னா, அவரோட எல்லா தாக்கமும், அவர் என்ன சொல்ல வராரு சொசைட்டிக்கு அப்படிங்கிற தாக்கமெல்லாம் எதில் இருக்கும், அவரோட கவிதைகள் இருக்கும், அவரோட பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இவரோட இப்போ நாவல்ஸ் இருக்குது, இப்போ ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, போயம்ஸ் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து நேஷ்னலாக வந்து எப்படி பார்க்குறாரு, இன்னும் வந்து அவர் எது மாதிரி விரும்புகிறாரு அப்படிங்கிற எல்லா தாட்ஸுமே அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து தாகூர் வந்து யாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, அதாவது நேரு அண்ட் காந்திஜியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்கெல்லாம் சொல்லுவாங்களா கண்டெம்பரரின்னு சொல்லுவாங்களா, நம்ம அதாவது சமகாலத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் இதாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தாகூரோட ஃபிலாசபி ஆஃப் லைஃப். இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஃபிலாசபி வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃபிலாசபி ஆஃப் லைஃப் தான் வந்துட்டு நம்ம எதுலேயும் பார்ப்போம், அதாவது எதுலேயும் பார்ப்போம் அப்படின்னா, அவர் வந்து ஸ்கூலில் எது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் வந்து அவர் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம், இது மாதிரி விஷயம் தாகூர் வந்து எது மாதிரி ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறாரு லைஃபுக்கு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம இன்னுமே இவரை பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமனிசம். ஹியூமனிசம் அப்படின்னா என்ன, மனிதநேயம் இல்லைங்களா. அதாவது ஒரு மனிதத்துவமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலிசமாக இருக்கார், ஸ்பிரிச்சுவலிசமாக இருக்கார், இண்டிவிஜுவலிசம், யூனிவர்சலிசம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலிசம், அதாவது இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபிலாசபி ஆஃப் லைஃபாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாகூரோட வியூ ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம பார்க்குறதே ஃபுல்லாக வந்துட்டு எஜுகேஷன் சைக்காலஜியில் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து தாகூரோட எஜுகேஷன் ஃபிலாசபி என்ன, அவரோட எஜுகேஷன் தாட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜின்னு போயிட்டாவே இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ தாகூரை பற்றி நீங்கள் பாண்டேத் எல்லாம் படிச்சிட்டீங்க, இதுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு படிச்சிட்டிங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்க. ஆனால் இவர் இப்போ நம்ம வந்து எதை சோர்ஸாக வந்து எடுத்துக்குவோம் இல்லைங்களா, இவர் வந்து எஜுகேஷன் ஃபிலாசபி நிறைய சொல்லியிருக்காரு, இவர் எஜுகேஷன் ஃபிலாசபி நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி சோர்ஸாக எடுத்துக்குவோம் அப்படின்னா, இது மாதிரி சில புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு, சரிங்களா? இது வந்து நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டனாக. இது இல்லாமல் சில புக்ஸ் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான புக்ஸ் பாருங்கள், சிக்ஷ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன், அதாவது இதெல்லாம் வந்து அவர் எழுதின பெங்காலி வேர்ஷனு, இதெல்லாம் இங்கிலீஷ், நான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணதோட ஹெட்டிங்ஸ், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பெங்காலிலையும் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சக்ஷசமயா அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும், அதோட டாபிக் என்னென்னா ப்ராப்ளம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். தர்மசக்ஷா அப்படிங்கிறதுல வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்ஷசஷியா அப்படிங்கிறதுல வந்து உமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்ஷர்
பஹன் அப்படிங்கிறதுல வந்து தி வெஹிக்கிள் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, மை ஸ்கூல் அப்படிங்கிறதுல வந்து மை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டாபிக் எழுதியிருக்காரு. ஆசிரம சக்ஷியா அப்படிங்கிறதுல வந்து எஜுகேஷன் இன் ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, தாகூர் வந்துட்டு எஜுகேஷன் பிலாசபர் தான். அவர் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா எவ்வளோ புக்ஸ்ல வந்து எவ்வளோ தாட்ஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து இன்னும் இவரோட பிலாசபி எல்லாம் ஸ்கூல்ல எப்படி இருக்கு, சாந்தி நிகேதன்ல எது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163.